ஃபைனலா ஃபைனலா வாங்க சிபிஆர்எம் போறாங்க மாமா ஒரு நிமிஷம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு க்ரேடல்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ, நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு பர்த்டே ஸ்பெஷல் கேக் வந்து டெக்கரேட் பண்ணுறதை காமிச்சிருந்தேன். அது யாருக்கு அந்த ஸ்பெஷல் பர்சன் யாரு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எஸ் அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக லாஸ்ட் வீடியோவில் அந்த ஸ்பெஷல் கேக் யாருக்காகன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இவர் பற்றி சொல்லணுன்னா, 70% ஆஃப் பீப்புளுக்கு இவர் யார், என்ன சொசைட்டிக்கு பண்ணுறாரு அப்படின்னு தெரியும். கொஞ்சம் பேருக்கு இவர் வந்து தெரியாது. ஏன்னா இவர் அவ்வளோவா வெளியில் பப்ளிக் சோஷியல் மீடியாவில் நிறைய எக்ஸ்போஸ் ஆக மாட்டார். இவர் உண்டு வேலை உண்டுன்னு தான் இருப்பார். ஸோ இந்த ஸ்பெஷல் கேக் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உதவும் கரங்கள் ஃபவுண்டர் செக்ரட்டரி மிஸ்டர் பாப்பா வித்யாகர் அவர்களுக்காக தான் இந்த கேக் வந்து பண்ணியிருந்தோம். அவரோட பர்த்டேக்காக. ஹீ இஸ் மை இன்ஸ்பிரேஷன், ஃபிலோசஃபர், கைட், மோட்டிவேட்டர், வெரி டவுன் டு எர்த். அட் லாஸ்ட் பாப்பா வந்து அவங்க குழந்தைங்களுக்கு மட்டும் பாப்பா கிடையாது, இங்கே ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் எல்லா ஒர்க்கர்ஸ்க்குமே அவர் வந்து அப்பா மாதிரி தான். நானும் பெருமையாக சொல்லிப்பேன் இவர் என் பாப்பா அப்படின்னு. ஏன்னா நானுமே இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். உதவும் கரங்கள்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்மெண்ட் எல்லாமே வந்து குழந்தைங்க அண்ட் சைக்கேட்ரிக் பேஷண்ட்ஸ். இவங்களுக்காக ஸ்கூல், கம்யூனிட்டி காலேஜ், வொக்கேஷ்னல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல், அது எல்லாமே வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட பிரான்ச் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, மதுரை, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இவர் தான் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபவுண்டர் செக்ரட்டரி. நான் பார்த்தீங்கன்னா ஒகேஷ்னல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்சோ குழந்தைங்க ரிலேட்டடாக, பேஷண்ட் ரிலேட்டடாக நிறைய வாலண்டியர் சர்வீஸ் வந்து உள்ளே பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுவாங்க, முக்கியமாக மேரேஜஸ் பண்ணுவாங்க. இங்கே டே ஒன்லேருந்து ப்ளஸ் டூ காலேஜ் படித்த பொண்ணுங்களுக்கு பப்பாவே வந்து மேரேஜ் பண்ணி கொடுப்பாரு. இதுவரை 180 கல்யாணம் வந்து அவர் பண்ணியிருக்காரு. நம்ம வீட்டிலலாம் ஒரு மேரேஜ் பண்ணுறதுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், பட் இவர் 180 கல்யாணம் ஒன் மேன் ஆர்மியாக இருந்து செஞ்சுருக்காரு. ஸோ ஆஸ் எ டீமாக நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி அந்த மேரேஜஸ் எல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு ஏதோ ஒரு ஷவர்ஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இங்கே நிறைய சோஷியல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நடக்கும். ஆல்சோ நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், கவுன்சிலிங் செஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆஸ் எ டீமாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இதை செய்வோம். ஸோ அதெல்லாம் செய்யும்போது எங்களுக்கு ஏதோ ஒரு புண்ணியம் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ நிறைய சொத்து வந்து குழந்தைங்களுக்கு நாளைக்கு சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, பட் புண்ணியம் கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அந்த காலத்தில் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஒரு நிமிஷமும் எனக்கு ஏதோ என் பசங்களுக்காக ஒரு புண்ணியம் சேர்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் எப்போவுமே கிடச்சிட்டே இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இங்கே எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் அவர் கூட இருந்து அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ நிறைய லைஃப்பில் லெசன் இன்னும் கற்றுக்கணும் இவரை பார்த்து அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ ரியல்லி ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு ஒர்க் ஹியர், ஸ்பெஷலி வித் ஹிம். இவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். அப்பானாவே வந்து டாட்டர்ஸ்க்கு ஒரு எமோஷன், ஃபீலிங் அது மாதிரி இல்லையா? ஸோ என்னோட அப்பாவுக்கு அப்புறமா ஒரு ஸ்பெஷல் பர்சனாக, ஒரு கடவுளாக நான் பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக பாப்பாவை மட்டும்தான்.
ஸோ அவர் கூட நான் மட்டும் இல்லை, என்னோட டீம், என்னோடய கோஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறோம். அண்ட் ஓகே, நம்ம பர்த்டே ஈவெண்ட் பற்றி பேசலாம். எவ்ரி ஈவினிங் அவர் குழந்தைங்க கூடயும் பேஷண்ட்ஸ் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக திருவேற்காடு சாந்திவனம்க்கு வருவார். ஸோ அதுவும் நார்மல் ஈவினிங் நினச்சி தான் அவர் வந்தார். பட் நாங்கள் ஸ்டாஃப்ஸ், அதுக்கப்புறம் சில்ட்ரன், பேஷண்ட்ஸ் எல்லாருமே அவருக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். அண்ட் சர்ப்ரைஸாக குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகவும் கேக் கட் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்காகவும் நாங்கள் வந்து பார்க்குக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டோம். அங்கே வந்து லாட்ஸ் ஆஃப் பொக்கேஸ், சாக்லேட் பொக்கேஸ் எல்லாம் கொடுத்தோம். பட் அவருக்கு வந்து பர்த்டே செலப்ரேட் பண்ணுறது பெரிய இஷ்டம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இவரோட தாட் என்னென்னா, இங்கே இருக்கிற குழந்தைங்க வந்து ஒரு மாதத்தில் வந்திருப்பாங்க, ரெண்டு மாதத்தில் வந்திருப்பாங்க, ஒரு சில குழந்தைங்க இங்கேயே வந்து பிறந்திருப்பாங்க. பட் நிறைய மேக்ஸிமம் ஆஃப் குழந்தைங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாது. இங்கே என்றைக்கு வந்து அட்மிஷன் ஆகி வராங்களோ அன்றைக்கி தான் அவங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த்தாக நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணுறது. அதனால் எங்கள் குழந்தைக்கே டேட் ஆஃப் பர்த் தெரியாத போது ஏன் பர்த்டே எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால் நாங்கள் பெருசாக கொண்டாடுறது கிடையாது. பட் அதர் ஆர்கனைசேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டருக்கு வந்து திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் அந்த அளவு இல்லைனாலும் சின்ன சின்ன ஹாப்பினஸ் இவருக்கு சர்ப்ரைசஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆஸ் எ டீமாக இவரை நாங்கள் ஒரு கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு தோணுது. நிறைய பேர் இங்கே வளர்ந்த பொண்ணுங்க படித்த முடித்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த அவங்க ஃபேமிலியோட குழந்தைங்களோட கூட பாப்பா கேக் கட் பண்ணுறதுக்காக இந்த அக்கேஷனுக்கு இந்த டேக்கு வந்து வந்திருந்தாங்க. ஸோ நிறைய ஃபேமிலிஸோடு வந்து அவருக்கு விஷ் பண்ணுறதுக்காக வந்தாங்க. இவரை பற்றி ஒரு பெரிய உண்மை சொல்லணும் அப்படின்னா, நாங்களும் பார்த்து வியந்து போகிற உண்மை என்னன்னா, இஸ் அன்மேரிட், கல்யாணமே ஆகலை. கல்யாணமே ஆகாத மனுஷன் 180 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி 150 மேற்பட்ட பேரம் பேத்திகளை இவர் ஈன்று எடுத்திருக்காருன்னா, இவரை சாதாரண மனுஷன்னு சொல்கிறதா இல்லை கடவுள்னு சொல்கிறதா நிஜமாகவே தெரியல. Surprise for you from upstairs. Ready? 1, 2, 3. ஸோ பார்க்கில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் கூட அதர் இன்மேட்ஸ் கூட எல்லாம் ஒரு கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெஷல் கேக் கட்டிங் ஸ்டாஃப்ஸ் கூட கட் பண்ணுறதுக்காக நாங்கள் ரிசப்ஷன் கூட்டிகிட்டு வந்தோம். ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ரவுண்டனா மாதிரி இருக்கும். அங்கே ரொம்ப நாள் டெக்கரேட் பண்ணணும்னு அவருக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அவரோட பர்த்டேக்காக அங்கே லைட் எல்லாம் செட் பண்ணி நாங்கள் ஆஸ் அ டீமாக வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணோம். இங்கே வந்ததுக்கப்புறம் அவருக்கு வீடியோ வந்து டிஸ்பிளே பண்ணோம். வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ், ஓல்டு மெமோரிஸ் எல்லாம் பேசுகிற மாதிரி நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. நிறைய வெல் விஷர்ஸ், டோனர்ஸ், ஸோ பாப்பாவோட க்ளோஸாக இருந்தவங்க ஒரு 20 பேர்கிட்ட வந்து வீடியோஸ் எல்லாம் சர்ப்ரைஸாக கலெக்ட் பண்ணி பாப்பாவுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சோம். அவர் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆனார். அதை பார்க்கும்போது அவருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்த மாதிரி இருந்தது, ஒரு மோட்டிவேட்டடாக இருந்தது அது பார்க்கும்போது. என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு 1/2 hour இருக்கும்.
பயங்கர டென்ஸ்டாகவே இருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தர் பேசும்போதும் இவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இவருக்கு பிடிக்குமோ இல்லையோ அப்படின்ற மாதிரி நாங்கள் எங்கள் டீம் எல்லாமே யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு ஒருத்தர் ஃபேஸை ஒருத்தர் பார்த்துட்டு இவரோட ரியாக்ஷனை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். Wish you a happy birthday, a fantastic year. You are an amazing person. You have inspired all of us. Ithne ho so. Hi, Mr. Vidyakar. Vandana Pachi. From the eternal fan, wishing you a very, very, very happy birthday from all of us at the Brandline and maybe from even everybody in the world, because what you have done to make a difference to the lives of the most disadvantaged is something that the world should celebrate. ஸோ பப்பா வந்து அவரோட ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெல் விஷர்ஸ் ஸ்பான்சர்ஸ் எல்லோரும் பேசும்போது ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆனார். அவருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் அடுத்த பர்த்டே ஸ்பெஷல் கேக் நம்ம மேக் பண்ணோம் இல்லையா, டெக்கரேட் பண்ணோம் இல்லையா லாஸ்ட் வீடியோவில். ஸோ அது லாஸ்ட் கேக் கட்டிங்காக இருக்க போகுது. ஸோ அதுவுமே சர்ப்ரைஸாக காட்டலான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரம் திரும்பி நிற்கிறேன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் தாலாட்டு பாடும் காயங்கள் கண்டு பின்பே உன்னை கண்டே தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை கண்டிப்பீலும் தண்டிப்பீலும் கோதித்தீடும் முகம் காய்ச்சல் வந்து படுக்கையில் துடிப்பதும் முகம் அம்பாரியாயிற்றிக்கொண்டு. கேக் கட்டிங்க்கு அப்புறம் லாஸ்ட் வி ஸ்டாஃப்ஸ் ஆல் டுகெதர் கிஃப்டட் ஹிம் எ பிக் ஃப்ரேம். ஸோ பப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ரேம் வந்து கிஃப்ட் பண்ணோம். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல்லிக்க மந்திரமில்லை உயிரணுவில் வர முன்னுயிர்
ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உதவும் கரங்கள் ஃபேமிலியில் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உதவும் கரங்கள் ஹெல்பிங் ஆன்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உதவும் கரங்களில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அதில் அப்டேட் பண்ணுறாங்க, ஸோ அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அட்லாஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பேனும் தண்டிப்பேனும்.